ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் பிளெண்டரில் வந்துட்டு ஒரு குயிக் டிப். ஓகே ஓகேவா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ஷன் சாஃப்ட் பீஸ் எனக்கு பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நம்ம மாடலிங் பண்ணும்போது நம்ம நிறையா பேர் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த கண்ட்ரோல் ஆர் கொடுத்து எட்ஜ் லூப் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா, அப்படி க்ரியேட் பண்ணும்போது அந்த எட்ஜ் லூப் வந்துட்டு என்கான்ஸ் அப்படின்ற இதில் வந்துட்டு என்கான்ஸ் இருக்க ஃபேஸில் வந்துட்டு எட்ஜ் லூப் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஓகேவா, ட்ரைஸ்லேயும் ஒர்க் ஆகாது, ஒன்லி குவாட்ஸில் மட்டும். அதாவது குவாட்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஃபேஸ் வந்துட்டு மூணு நாலு ஏஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அது குவாட்ஸ். அதுவே ஒரு ஃபேஸ் வந்துட்டு மூணு ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரைஸ். மோர் தென் ஃபோர் ஃபேஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்கான்ஸ். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா, லூப் கட் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் ஜஸ்ட் எஸ்எக்ஸ். ஓகேவா, இதை நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு லூப் கட் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்திருக்கு. சரி, ஓகேவா, லூப் கட் வந்துட்டு ஃபுல்லாக எஜ் லூப் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்திருக்கு. ஓகே, ஏன்னா இது வந்துட்டு ஒரு நாலு எஜ் தான் இருக்குது ஒரு ஃபேஸில். ஸோ இது வந்துட்டு குவாட்ஸ். ஸோ குவாட்ஸில் வந்து எஜ் லூப் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த குவாட்ஸுன்றதை நான் இப்போது இதாக மாற்ற போகிறேன். ஓகேவா, என்கான்ஸாக மாற்றுறேன் அப்படின்னா. சரி, அதுக்கு நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக பெவல் மட்டும் தான் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது என்னோடய இந்த ஒரு ஃபேஸில் எனக்கு மல்டிப்புள் எஜஸ் இருக்குது. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. ஓகே, நிறைய எஜஸ் இருக்குது. ஓகேவா, அதனால எனக்கு இந்த இடத்துல லூப் கட் ஆகாதுன்னு சொல்கிறேன். சி, இப்போ நான் கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே மட்டும்தான் லூப் கட் ஆகும். பிகாஸ் ஏன்னா, சி, டாப் வியூவிலேருந்து பார்த்தோன்னா இந்த இது தான் ஒரு ஃபேஸ்ன்னு எடுத்துக்கும். சி, இப்போ இது ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸில் சி நாலு எஜஸ் இருக்குது. ஓகேவா, அதனால் இங்கே லூப் கட் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும், ஆனால் இங்கேயும் லுக் கட் ஆகும். இங்கே ஆகலை, ஆனால் இங்கே ஆகும். சி, இங்கே ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்துட்டு ஒரு ஃபேஸ் தான் எடுத்துக்கும். ஸோ இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். ஓகேவா, நாலு ஃபேஸஸ், நாலு எஜ்ஸ். ஒரு ஃபேஸில் நாலு எஜஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆர்டினரி குவாட்ஸ் தான், என்கான்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு மிஸ் பண்ணுறீங்க, எனக்கு என்கான்ஸ் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, ஜஸ்ட் எடிட் மோடில் நம்பர் த்ரீ கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் செலக்ட் வந்துடும். ஓகேவா, அதில் செலக்ட் ஆல் பை ட்ரேட் ஃபேஸ் பை சைட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா, செலக்ட் ஆயிரும். ஓகே, இப்போது செலக்ட் ஃபேஸஸ் பை சைட்ஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் 4. ஓகேவா, அப்படின்னா இங்கே குவாட்ஸ் மட்டும் இப்போ செலக்ட் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஃபேஸஸில் நம்பர் ஆஃப் ஃபேஜஸ் 4 இருக்கிறத மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செலக்ட் பண்ணது வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போது 4 விட நான் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அப்படின்னா இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு இப்போ என்கான்ஸ். ஓகேவா, இப்போது எனக்கு இந்த என்கான்ஸ் வேண்டாம், எனக்கு இந்த என்கான்ஸுக்கு பதிலாக எனக்கு ஆர்டினரி ஃபேஸஸ் வேணும், அதாவது குவாட்ஸ் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் டி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் க்ரியேட் ஆயிரும். ஓகேவா, ட்ரையாங்குலர் ஃபேஸ் இப்படி க்ரியேட் பண்ண அப்புறமும் கூட நம்மளால் அந்த எஜ் லூப் வந்து ஆட் பண்ண முடியாது. சி, கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா எஜ் லூப் ஆட் ஆகாது. ஓகேவா, ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இதில் எஜ் லூப் வேணும் அப்படின்னா பெட்டர் நைஃப் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, திஸ் இஸ் த ஒன்லி வே. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னா நைஃப் டூல் ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு சி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக காட்டும். ஓகேவா, அதுதான் வந்துட்டு நைஃப் டூல். இப்போ நான் ஜஸ்ட்டு நான் சிங்கிள் கிளிக் பண்ணி சி கொடுக்குறேன். ஓகே, சி இப்படியும் ஸ்ட்ரெயிட்டாக போகும், இப்படியும் ஸ்ட்ரெயிட், இப்படி இப்படி எந்த பக்கம் வேணாலும் ஸ்ட்ரெயிட். அதாவது 45 degree ஆங்கிளில் ஸ்ட்ரெயிட் தான் போகும். ஓகேவா, இப்போ எனக்கு இந்த இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். சி, ஓகே, இதுதான் கைஸ். ஆக்சுவலி இந்த மாடலிங் நான் உனக்கு எனக்கு வந்து இது எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஒரு மாடலிங் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் இந்த மாதிரி லுக் கட் ஆக மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப தான் தெரியும், ஓகே என்கான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்கான்ஸ் வந்துட்டு, ஓகே, உங்களுக்கு பெட்டர் மாடலிங் வேணும் அப்படின்னா அவாய்ட் என்கான்ஸ். ஓகேவா, என்கான்ஸும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, என்கான்ஸ் சப்போஸ் உங்களுக்கு என்கான்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு தவறி வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு கேம் இன்ஜின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேம் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கலி இந்த என்கான்ஸை ட்ரையாங்குலேட்டாக மாற்றிடும். ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். ஓகேவா, ஓகே, இதுதான் கைஸ் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டிப், இதுதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.